சாப்பாடோட கடைசி தான் மேல்கூப்பா. இது இல்லைங்க, நல்லா ஒரு பெரிய வழியாக போகுது, நல்லா பெருசாக வழி போகுதே, நடந்து போகிற பாதை மாதிரி குறுக்கொழி. இப்போ இங்கே தான் வீடு தெரியுது மேலே. ஊர் பேருக்கு தகுந்த மாதிரி தான் மேலே இருக்கு. மூச்சு வாங்கிருச்சு. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? ம், எத்தனை படிக்கிறீங்க? ஒன்னாவதா? கரடி மரத்துலேயே எல்லாத்தையும் பிடிச்சிங்கண்ணா. சரிங்களா? பழமரங்களா? ஓ சரிங்க. ஓஹோ, இந்த பலாப்பழ சீசன் தான் ரொம்ப அதிகம். மற்ற டைம் கூட ஏதோ சரிங்க. ஓ, இங்கே குடியே இருக்குது. சரிங்க. அப்படிங்களா? தூங்க முடியாதுமா? 30 காய் இருக்கு இந்த ஒரு மரத்துலயே, நிறைய இருக்கு. அப்படியே ஜட ஜடையா தொங்குது அப்படியே. அதுல ஏறு கராடி. இதுல கராடி ஏறிங்களா? ஏறிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, இங்கே இருந்து மேல்கூப்பு அப்படின்னு இன்னொரு கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணனும் போகிறோங்க. கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாதையில்லா கிராமம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் பலரும் அறியப்படாத இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி சரிண்ணா, இப்போ நம்ம இங்கேருந்து மேல் கூப்பலாங்க. நடந்து போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைக்கு கொண்டு போகிறாங்களா? மேல் கூப்பிட்றாங்களா? சீமெண்ட் நெல் எடுத்து போகிறாங்க. எல்லாம் மழை பெஞ்சாலும் ரோடு சுத்தமாக இருக்குங்க. ஏன் ரோடில் வந்து ஒரு இலை இல்லை, மண் கல் எதுவும் காணும், சுத்தமாக இருக்குது. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சோ? அடிச்சு போயிடுச்சு. நல்லா மேடு போகிற சரவணா? ஆ, நல்லா குத்து மேடு. இதான் மேல் கூப்புங்களா? ஒரு சைடுல ஃபுல்லாவே சோலை, சோலையில ஃபுல்லாவே காப்பி செடி இருக்குங்க. இதுல இல்ல உள்ள செடி இருக்கா? காப்பி செடி இருக்கா இல்ல உள்ளே இருக்குங்களா? உள்ள நம்ம வேணும்னா குடிங்க எடுத்து வாங்க போட்டுக்கலாம். ஓ அப்படியா?
ஓ, சோலையிலையும் அப்படியே காப்பி செடி நிறைய இருக்கு. தென்னை பழம் வந்ததா இல்ல போட்டதா? இல்ல இல்ல, தென்னை பழம. தென்னை பழம் வந்தாங்களா? குரங்கு அந்த விதையை போட்டுருது, அதை வந்து செடி முளைச்சு வந்துருது. ஓ, நமக்கு தேவைன்னா பிடிங்கி எடுத்து வந்து போட்டு. சரி சரி. அதான் நிறைய பிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஜட ஜடையாக பிடிச்சிருக்கேன். காபி விதைகள், காபி கொட்டை. சீசன் ஆரம்பிக்கும் போது சார் அவனா? இது பிஞ்சில இருந்து காபி பழவருக்கு எவ்வளவு மாசம் ஆகுங்க? ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகுங்களா? ஃபுல்லாகவே காப்பி விதை இருக்கு, சரியில்ல. ஆனால் எல்லா சரியில் இல்லையா? சில சரியில் தான் இருக்கு. அது வேற, இது அது வேற. இது வரீங்களா? ஓ, இதில் என்னங்க? இது என்னமோ பூவில் இருக்கு. காட்டு மரமா? ஏதோ பூவில் இருக்கு. என்ன வழியெல்லாம் கீழே போகுது? இதை தோட்டத்துக்கு போகிற வழியா? ஃபாரஸ்ட்குள்ளையா? ஓ, விறகு வெட்டிருக்காங்க. காஞ்ச போன விறகுகள்லாம் எடுத்து வந்து சமையலுக்காக. இங்க எத்தனை வீடு இருக்கா இந்த ஊர்ல? தெரியலையா? சரி, மேல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாற்பது வீடு இருக்குங்க. என்னங்க நல்லா ஒரு பெரிய வழியா போகுது? வழியை வெட்டி விட்டுருக்காங்களா? இருக்கு விரைவு விட்டுருக்குதானா? நல்லா பெருசா வழி போகுதே, நடந்து போற பாதை மாதிரி. எங்கீங்க? ஆமா, கோழிக்கிற ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போவோமா? ஓ, நடந்து போவாங்களா? ஓஹோ, ஓ வழி இருக்குங்களா? அதில் குறுக்கோழி. ஓ, இந்த கிராம பக்கம் மட்டும் குறுக்கோழி வந்து போயிருக்கா? ஆ, ஓ ஓ, சரி. ஓ, காட்டுக்குள்ள அங்கங்க சின்ன சின்ன குறுக்கோழியெல்லாம் இருக்கு, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுவும் குணக்குறை கூட வச்சுதாங்களா? கோழிக்கரை இருக்குல்ல, அதுவும் குணக்குறை தானா? அது வேற ஜக்கனரை. ஓ, இங்க வந்து இந்த மேல் கோப்பு கீழ் கோப்பு எல்லாம் இதா குணக்குறையா? ஓ, கோழிக்கரை. ஓகே ஓகே. என்ன ஊரு தகுந்த மாதிரி மேல் கோப்பு தகுந்த மாதிரி மேலதான் மேலதான் இருக்கும் போல இருக்கேன். மேல போயிட்டே இருக்கேன், மலைமேடு. அதனால தான் மேல் கூப்போ. ஏன் கீழே இருந்தனால கீழ் கூப்பு, மேல இருந்தனால மேல் கூப்பா. வச்சிருக்காங்க, என்ன ரீசன்லாம் தெரியல, காரணம்லாம் தெரியாதுங்க. எல்லாம் டீ செடி, குறுமுளக கொடி நிறைய இருக்குங்க. மரத்தில் ஃபுல்லாக குறுமுளக கொடி தான். நல்லா எஸ்டேட் மாதிரியே இருக்க தோட்டங்களா? இந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, விவசாயம் நல்லா பண்ணுறாங்க போல இருக்குங்களா? இந்த கீழ் கூப்பு மேல் கூப்பெல்லாம் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. சரிங்க, வருஷத்து கொட்டையும் தான் வாரத்து கொட்டையும். ரோபோஸ்ட்டுங்களா? ஆ, கேள்விப்பட்டிருக்கா, சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. ரோபோஸ்ட்டு
நம்ம இது எங்க பார்த்தா அரையூர்ல பார்த்தோம். அரையூர்ல ரோபோஸ்ட் காமிச்சிருந்தீங்க, அது ஒரு பெரிய மரமா இருந்து. அது வேறனா? அது வேறயா? அது திக்கா இருக்கு. அது வேலி காப்பி. கரெக்ட், வேலி காப்பி. இது வந்து ரோபோஸ்டாவா? மூணு விதமா இருக்கு. காப்பில எத்தனை விதங்க? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது காப்பி அவ்வளவுதான். இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து சரணா காப்பி தான், அவ்வளவுதான். காப்பி டீ அவ்வளவுதான், அவ்வளவுதான். மத்த எல்லாம் தெரியாது. நீங்க ரோபோஸ்டாங்கிறீங்க, வேலி காப்பிங்கிறீங்க, அப்புறம் தான் மர காப்பி என்ன சொன்னீங்களா? அங்க ஒண்ணு, அது என்ன சொன்னீங்க? அங்க ஒண்ணு இல்ல, கீழ் கோப்புல சொன்னீங்களா ஒரு காப்பி சொன்னீங்களே? ஆமா இல்ல, பெருசு பெருசா மரமாச்சுல, அது ஒரு காப்பி ஏதோ சொன்னீங்களே? ஏதோ கறிக்காயா சொன்னீங்க, என்னமோ சொல்றீங்க எங்களுக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதுல காப்பி அவ்வளவுதான். மூணு விதமா இருக்கு. நார்மலா இருக்கிற காப்பி ஒண்ணு, ரோபோஸ்டா ஒண்ணு, இன்னொன்னு வேலி காப்பி. அரபி? ஓகே, ஓ அரபி ஒண்ணு இருக்கா? அப்ப நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நாலாயிருச்சா? வேலி காப்பிங்கிறதே வேறயா? அது வேற. இது வந்து அரபியா? இந்த காப்பி, காப்பி கொட்டை மட்டும் வேற வேற மாதிரி கொஞ்சம் 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 வித்தியாசம் இருக்கு. இது பாருங்க, இது ஒரு டைப் இருக்கு, இது வந்து அரபி இல்லைங்களா? இதுல ரெண்டா இருக்கும். ஓ சரிங்க. என்ன இதுல வந்து ஒத்தியா இருக்கும். இது வேற காப்பிங்களா? ஐயோ பெரிய வேற. சரி, இது சரி வேற. சரிங்க, இது வந்து அரபி காப்பி. ஆமா அரபி காப்பி. இங்க தேடி பாருங்க, மேல இங்க ஒரு காப்பி தேடி பாருங்க. இது என்ன காப்பிங்க? மர காப்பி. அது என்ன நிறைய சொல்றீங்க சரவணா? இது பாருங்க, இது காப்பி கொட்டை வேற மாதிரி இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. என்ன கொத்து கொத்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூ மாதிரி தெரியுது பாக்கிருக்கே. ஒரு கொத்துல எப்படியே ஒரு பூ இருக்குங்களா? இல்ல ஒரு கொத்து அப்படியே ஒரு பூ, ஒரு கொத்து இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கொத்து கொத்தா இருக்கு, பாக்கு சின்னதா இருக்கு. சரிங்க, பொறிக்கும் போது இவ்வளவு? ஓ அப்படியா? ஓ பாக்குற சின்னதா இருக்கும் போது பொறிக்கும் போது ஒரு கையளவுக்கு வருமா? கையளவு வரும். ஓஹோ, அப்போ மக்களே பாத்துங்க, காப்பியில வந்து நிறைய வகைகள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து காப்பி அவ்வளவுதான். இதெல்லாம் காப்பி தான். இது நம்ம மேல பார்த்தா அதே சரியா? காப்பி விதைகள் இதுதான் வந்து மரக்காப்பின்னு சொல்றீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்களா? ரேட் இருக்கு. எது ரேட் வந்து அதிகம்? இந்த சரிங்களா? இது அரபி. அரபிங்கிறதா ஜாஸ்தியா? இது அரபி, இதுதான் ஜாஸ்தி இருக்குல்ல. ஓ இந்த காப்பி கொட்டையை பார்த்தோம்னா பெருசா இருக்கு. ஓ இதுதான் இருக்குல்ல ரேட் ஜாஸ்தி. அரபி காப்பி எடுக்கணும். அதுல இருந்து எப்படி எடுக்கணுங்க? இந்த பழத்தை அரைச்சு இந்த பருப்பு எடுத்து காய வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். ஓஹோ, ரேட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகே ஓகே. இது வந்து அப்படியே பொறிச்சு அப்படியே காய வச்சு அப்படியே கொடுத்துருவோம். ஓ இது வந்து அப்படியே காய வச்சு அப்படியே கொடுத்துக்கலாம். ஆனா அந்த அரபி காப்பி மட்டும் பறிச்சு அந்த தோல் எல்லாம் எடுத்து காய வச்சு அந்த காப்பி கொட்டை இருக்கு பாத்தீங்களா, வெள்ளையா இருக்கும், அதை வந்து கொண்டு போய் கொடுத்தா ரேட் ஜாஸ்தி. ஓ என்ன மலை உச்சிக்கே போயிடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்களா? ஆனா எல்லாமே இந்த காப்பி நிறைய இருக்குங்க. காப்பி ஃபுல்லாவே காப்பி தான். சூரியன் பிடிக்குமா? ஓ நல்லா இருந்தா கம்மியா இருக்கும்.
ஓ, இது நல்லா மலைக்கு மேலே நல்லா ஹீட்டில் இருக்கனால வெளிச்சம் நல்லா போடு, அதனால் இங்கே வந்து காஃபி வந்து அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. ஏதாவது யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது. வீடு இருக்கா? என்ன தண்ணி தொட்டிங்களாங்க? புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்களா? ஓ, பழப்பழம் தெரியுதா? இந்த கீழ்கோப்பு மேல்கோப்பு ரெண்டுமே வந்து என்ட்ரன்ஸில் போர்டு தான் தெரியுது, ஆனால் வந்து உள்ளே வந்தால் தான் தெரியுது. ஆமாம், உள்ளே வந்தால் அந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு. வராங்க அப்படியே போயிடுறாங்க. ஆ, வரவங்களா அப்படியே போயிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். கிராம்புங்களா? கிராமம் வரம் இதெல்லாமே கிராம்புறமா? பட்டை கிராம்புல போடுவாங்க அந்த கிராம்பு. சரிங்க. அப்பனா இங்க எல்லாமே இருக்குது, மேக்ஸிமம் எல்லாமே இருக்கு. எல்லாமே எடுத்து விட்டுறோம். ஓகே, வெளியே கொடுத்துடுவாங்க. வெளியே கொடுத்துவாங்க. ரோபோஸ்ட் ஐதாவா? ஆமா, அங்க பார்த்தோம். ஆமா, எங்க அரையூர்ல பார்த்தது. இவ்வளவு பெரிய மரமா இருக்கு, எப்படிங்க மேலே பொறிக்கிறது? மேலே போய் அப்படியே அப்படிங்களா? இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, ஏன்னா மின் வேலி போட்டிருக்காங்க. ஃபென்சிங் ஃபாரஸ்ட் போட்டு கொடுத்ததே. ஓ, மேக்ஸிமம் எல்லா கிராமத்தை சுற்றியுமே ஃபென்சிங் வந்து ஃபாரஸ்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. இப்போ இங்கே தான் வீடு தெரியுது மேலே. இதே கடைசியா என்ன மாதிரி இருக்குங்களா? அதோட கடை கிடைச்சிங்களா? சரிங்க. ஊர் பேருக்கு தகுந்த மாதிரி தான் மேலே இருக்கு. மூச்சு வாங்கிடுச்சு. பலாமரம் நிறையா இருக்கு. இது ஃபுல்லாக பலாமரம் தான். டீ இருக்கு, கிராம்பு இருக்கு, காஃபி இருக்கு, பலாமரம் பலாமரம் இருக்கு. காஃபியில் வந்து நிறைய போய் பார்த்துட்டாங்க. மேலே இருக்கலாம் நல்லா மூச்சு வாங்கிடுச்சு. பேசும்போதே நல்லா மூச்சு வாங்குது. ஏன்னா கிராமத்தோட பேர் வந்து மேல்கூப்பு. மேல்கூப்புனா அப்புறம் மேடு இல்லாமல் இருக்குங்களா? நல்லா மேடு தான், நல்ல மேடு தான்.
அதனால தான் நல்லா மூச்சு வாங்குது. இந்த மழை காலத்தில் நல்லா வேர்த்து ஒழுகுதுங்க. ஏன்னா நல்ல மலை மேட்டில் இந்த கிராமம் இருக்குங்க, மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமம். இங்கிருந்து வந்திருக்கோம், மலை கடிவாரத்துல தான் நடந்து மேலே வந்துட்டோம். மேல்கூப்பு கிராமத்தில் தான் முதல் வீடு. உடம்பு முடியல அவருக்கு. அப்படியா? அண்ணா வணக்கம். அண்ணா பலாப்பழம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் நிலையில் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம். மேலே ஏறி வர்றதுக்குள்ள வேர்த்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே உட்காரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பலாப்பழ சீசன்னா சீசன் ஆரம்பிச்சிருச்சு, முடிய போகுதுங்களா? சரி சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? ராஜ்குமாருங்களா? உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குண்ணா, பலாப்பழ தோட்டம் இருக்கா? சீசன் முடிய போகுது, முடிஞ்சது. நம்ம கடைசியா தான் வந்திருக்கீங்க. சாப்பிடுங்க. ஒன்னும் பழம் எப்படின்னா பலாப்பழம் உங்களுக்குலாம் கிடைக்குதா? குரங்கு யானையெல்லாம் காலி பண்ணிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு எட்டாவது மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க, அதையும் குரங்கு காலி பண்ணிரு. ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்குது. அப்படிங்களா? ஆமா, டேஸ்டா இருக்கு. அப்படியா? ஓ ஓ, வியாபாரத்துக்கு மொத்த மொத்தமாக வாங்கி போகிறாங்க. சரி.
கடையில் விற்கிறதுல இவ்வளோ டேஸ்ட் கிடைக்கிறதுண்ணா. மரத்துல வந்து அதுவா பழுக்கிறது வந்து டேஸ்ட் வேற. இப்ப வியாபாரம் கொண்டு போறதுல வந்து முக்கா காயில் விட்டு எடுத்து போவாங்க. அதுல வந்து டேஸ்ட் உங்களுக்கு குறையும், கொஞ்சம் குறையும். அதுல நல்லா காய் முத்துறது நல்லா பழுக்க. என்னமா மாமரம். ஓகே சூப்பர். யார் டெய்லி கொண்டு போய் விடுறாங்க? அப்பாவா? டெய்லி பைக்ல கொண்டு போய் விடுவாரா? ஸ்கூல் வண்டி இருக்குங்களா? எது வரைக்கும் கொடுத்தீங்க? ஆமாங்க, இங்க ரோடு இந்த அந்த கிரஷர் மண்ணு ஒன்று கொட்டிருக்காங்களே, எம்சன் கொட்டிருக்காங்களா? அது வரைக்கும் ஓ சரி, நான் சாப்பிட சொல்றேன்னா போதும். நம்மளுதே கிடைக்கா? உங்களுக்கு எல்லாம் சாதாரணமாக கிடைக்க. சரி சரி, கரடி இருக்குங்களா? அது மேல இருந்து எல்லாத்தையும் வளர்த்தது முத்துனது எல்லாத்தையும் தடிச்சு கரடி மரத்துல எல்லாத்தையும் பொறிச்சுங்களா? அது ஒண்ணு சாப்பிட்டு போனா பரவாயில்ல. மரத்துல அத்தனையுமே கீழே தள்ளி விட்டு பத்து இருக்குன்னா அதுல ஒரு அஞ்சுதான் இருக்கும், மீது அஞ்சுல உள்கட்டி போயிரும். உள்கட்டி போயிரும், அதுக்கும் பயன்படாத நம்மளுக்கும் பயன்படாது. உங்களுக்கு தோட்டம்னா என்ன ஒரு மட்டத்துல வந்து அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க, மேட்ல வந்து கம்மியா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா மேட்ல வந்துருது எல்லாமே வந்துருது. ஓ சரிங்க. ஏன்னா கரடி இல்ல, அது கரடி சொல்ல வேண்டியதில்ல. இந்த சீசன் வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா? பல பல சீசன் வந்து யானையும் கரடி அதிகமா இருக்கு. ஓ சரிங்க. இங்க இந்த மேல் கூப்பிட்டு எத்தனை வீடு இருக்குண்ணா? 25 வீடுங்களா? எல்லாருமே அங்கேதான் இருக்காங்க. ஓகே, இந்த நிறைய கிராமத்துல வெளியெல்லாம் போயிருக்காங்க பார்த்தா அந்த மாதிரிலாம் நீங்க கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து வண்டி போயிட்டு வரக்கெல்லாம் வசதி எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பரவாயில்ல. சரி சரி, கீழ் கூப்பில் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு ரோடெல்லாம். ரொம்ப கஷ்டப்படாங்க போல இருக்கு, மழை காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ரெடி ஆயிருங்களா? ஓ சரி, ரோடு ஏதோ போடுறாங்களா? அதாவது ஓ சரிங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த ரோடெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல, எல்லாருமே வந்து போய்க்கலாம். வேலைக்கு போறது, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எல்லாம் சௌகரியம் இல்லைங்களா? சரிங்க. சரிண்ணா, அப்படியே மேல பாட்டு வரங்க. பாட்டுங்கண்ணா, நல்லதுங்க. சரி வரண்ணா. பாய், நீங்களும் வரீங்களா? சரி வா, போலாம் போலாம். சரவணோட ஃப்ரெண்டா? லீவு ஸ்கூலு, ஸ்கூல் லீவு அன்னைக்கு. என்ன
நடங்க வர குட்டி பாப்பா என்ன பேசன்னு கேட்டே வர்ற. போலீஸ்காரா போயிருக்காங்க பாட்டி. அம்மாவும் பாட்டி ரெண்டு பேரும் போயிருக்காங்களா? அப்படியா, வந்துட்டு இருக்காங்க பாத்தோம். சீமனை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு இருந்தாங்க நடந்து. இதே கடைசியா சொன்ன இந்த ஊரோட கடைசிதா டாப் மேல்கூப்பா? ரெண்டுமே மேல்கூப்பா? ஓ, எனக்கு தெரியாது பாப்பா. கீழே பாதி மேல பாதியா? சரி. ஓ, ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஒரு 8 மாசம் கூட வந்தங்க. 8-9 மாசம் இருக்கு. அப்படிங்களா? ஆ சரிங்க. அப்படிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, கீழே எல்லாம் ஒண்ணு பெருசு இல்லைங்கம்மா. கீழ எல்லாம் சும்மா அப்படியே தூத்தலாம். தூத்தலாம் பெருசா ஒண்ணு மலையில இல்ல. இந்த பக்கம் தான் கொஞ்சம் மலை இருக்கும் போல இருக்கு. இங்க விட ஊட்டி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் போல இருக்கு. இந்த ஊட்டி, கூடலூர், பந்தலூர், இந்த பக்கம் அவிலாஞ்சி, குந்தா, அந்த பார்சனவெளி, இதெல்லாம் மழை ஜாஸ்தி போல இருக்குங்க. ரொம்ப மழை ஜாஸ்தி. ஆமா ஆமா. கீழெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்கம்மா. மழை சும்மா லைட்டா தூத்தல் தான், ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. சரி, தெரியுங்க. சீமனை வாங்கிட்டு வந்தீங்களா? நிறைய பேர் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாத்துங்கம்மா, கோழிக்கரில இருந்து. நீங்களும் வந்தீங்களா? ஒரு நான் பாக்கலையா? ஷார்ட் கட் இருந்தீங்களா? ஓ சரி சரி. ஆமா, இன்னொரு குறுக்கோளின்னு இருக்கு. அது நாங்களா வர முடியாது. கீழ்கூப்பு போயிட்டு வந்தாங்கய்யா. ஆமா, இந்த மலை ஈரத்துக்கெல்லாம் வந்து ரோடு ரொம்ப மோசமா இருக்குது. ஆமா, அதனாலதான் சரி கீழ்கூப்பு போலான்னு சொல்லி போனேன். சரி, வந்து வந்துட்டேன். மேல்கூப்பு அப்படியே பாத்துடலாம். ரொம்ப நாளாச்சு பாத்து அப்படின்னு அப்படியே வந்தேங்க. சரிங்க. இப்ப பல பல சீசன்ல முடிச்சுங்களா? ஏன் இருக்குங்களா? நைட்டுக்கு யானைங்களா? எப்ப யானை வந்துச்சு கிடைச்சியா? அப்படிங்களா? ஓ ஓ ஓ. கரடி, யானை, குரங்கு, மூணுமே விடுறதில்ல பல பழத்தை. உங்களுக்கு வியாபாரத்துல கொண்டு போக முடியுதுங்களா? கொண்டு போக முடியல. கொண்டு போக முடியலங்க. ஓ ஓ. உங்களுக்கா சாப்பாடு கிடைக்குதா? ஆமாங்கம்மா, இந்த பழமரங்களா? ஓ சரிங்க. ஓஹோ சரி சரி. அதுதாங்க, இந்த பலாப்பழ சீசன் தான் ரொம்ப அதிகம். மற்ற டைம் கூட ஏதோ சரி. ஓ, இங்கேதான் குடியே இருக்குது. சரிங்க. அப்படிங்களா? ஓ, இங்கேயே குடியே இருக்குது. நம்மள மாதிரி, உங்களை மாதிரி, உங்களை மாதிரி அதுவும் ஒரு குடும்பமா இங்க இருக்குது சோலைக்குல. ஓ சரிங்க. ஓ ஓ, கொட்டக்கம்பாய், இந்த குணவுக்கரை, இதுக்கெல்லாம் கீழே வந்து இருக்குது.
என்னது ஆள் இருக்கா? சரி போல போல பாப்பா, நம்ம கூப்பிடுறங்க ஆள் இருக்குன்னு. பாட்டு தாத்தாவில பாத்து பேசி போலாம். வேலைக்குங்களா ஐயா, இன்னைக்கு லீவுங்களா? அப்படிங்களா, இப்பதான் கோத்திரி போயிட்டு வந்தீங்களா? ரேஷன் போயிட்டு வந்தீங்களா? சரி சரி சரிங்க, உங்களா பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வந்தவங்க ஞாபகம் வந்துச்சு, சரி ஐயா இருப்பாரா இல்ல சொல்லி, அம்மா ஐயா இருப்பாங்கன்னு. கரெக்டா வந்தது, கரெக்டா இருந்தீங்க. அங்க பேசும்போது எனக்கு கால் கேட்டுச்சு, சரி இருக்காங்க. சரிம்மா, பார்த்து வந்தீங்களா? ஓ சரி 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 சரி, அப்படியே கீழே பாக்குறாங்க. ஆடலீங்களா இங்க? அங்க ஆடலீங்களா? இப்ப இங்க வரைக்கும் வந்துங்களா ஆனையா? இந்த தென்னமரம் வரீங்களா? ஓ சரி சரிங்க. ஆனா இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னா கீழே நின்னா தூங்க முடியாதுமா? எதுங்கய்யா இங்க வெளியில தூங்குவீங்களா? ஓ சரி சரிங்க, எல்லாருமே வெளியே காத்தாட்டமா தூங்குவாங்க இந்த மாதிரி இடத்துல அப்படியே. ஓ சரி சரி, ஓ ஓ இந்த வெளி தூங்கும்போது இந்த கரடிகள்லாம் வந்து சிறுத்தைலாம் தொந்தரவு பண்றது இல்லைங்க? பண்ணாது. ஆனா வரு, இப்படிதான் வருங்க. ஓ ஓ, தோட்டத்து சைடு தான் வரும். வீடு இருந்தேன்னா வீடு பக்கத்துல வராது. ஓ சரி, அப்படிங்களா? எதுமா கோயில் இது? கோயிலுங்களா? கோயில் வீடுங்களா? ஓ சரி, ஓ சரிங்கம்மா சரிம்மா. எதுங்க? ஆமாங்க, அங்க கீழே ஒரு கோயில் இருக்கு, அது தெரியுங்க, அது தெரியுங்க. இது கோயில் வீடு எனக்கு தெரியலீங்க. கோயில் வீடுங்களா? ஓ சரி சரி, சரிங்கம்மா, பயம் இல்லைங்க. சரி ஓகே ஓகே, இங்க வந்ததுல இருந்து அந்த மாதிரி எந்த இதுவும் இல்ல. இந்த ஊர்லயே இருக்கிறது இல்ல, பிரச்சனை இல்ல. ஏன்னா கடவுள் தான் காப்பாத்துறாரு இல்லைங்களா? சரிங்க, அந்த வழியில ஒத்தையெல்லாம் வர்றீங்க? ஓ சரிங்க, புள்ள சோளம் அது? ஓ சரிங்க, அதெல்லாம் ஒத்தையால வர்றதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பாத்து. சரி சரி, நம்பிக்கைதான் எல்லாமே. சரி சரிங்க, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நம்ம நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் கண்டிப்பா. இந்த வழியில போகும்போது யானை பாத்துக்கீங்களா? ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. ஓ சூப்பர், அதுதான் கண்டிப்பா. நம்ம வர்ற வாழை தெரிஞ்சனவே அது போயிரும், பக்கத்துல நிக்காது. சரி சரி, அந்த பக்கம் அள்ளி தரணா? அந்த வீட்டுல உள்ள சரி சரி, மாட்டுக்கு போயிருப்பாங்க. சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கூப்பிட்டுருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கூப்பிட்டுக்கிறோம். பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன், ஆனா வந்து பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. சரி வரங்க வரங்க. பழ கையில நிறைய இருக்கு, நிறைய இருக்கு மரத்துல. பரவாயில்ல, எல்லாம் கொத்து கொத்த நிறைய இருக்கு. முப்பது காய் இருக்கு இந்த ஒரு மரத்துலயே, நிறைய இருக்கு. அப்படியே ஜட ஜடையா தொங்குது அப்படியே.
அதுல ஏறும் கராடி. இதுல கராடி ஏறுங்களா? ஏறிட்டு சென்டர்ல பழம் இருந்துச்சுன்னா அதை பொறிச்சுட்டு இறங்கும். அப்படியே அந்த காயெல்லாம் கீழே உழுந்துரு. பாதி அந்த ஒரு பழத்தை பறிக்கும் போது மற்றது எல்லாத்தையும் கீழே உள்காட்டிரு. சரிங்க, அப்படியே கீழே போய் பார்த்து அப்படி போகலாம். ஒரு 8-9 மாசம் முடிக்கு வந்ததுங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காரு ஐயா. இந்த ஐயாவும் அந்த அம்மாவும் பார்த்து ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். பேசி அந்த காப்பி விதையில அரைச்சிட்டு இருந்தாரு. அரைச்சிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்களாம்மா. அந்த பாப்பா என்ன இருந்தா வந்துருச்சா? வந்துட்டாங்களா? அப்படியா? என்ன குரங்கு தாவர சவுண்டா? பெல்லாமரத்துல நல்ல மேடுல தாங்க இருக்கு. இதுக்கு மேல அப்படியே மலை மேடு மேல இருக்குங்களா? மேல அப்படியே ஃபுல்லா மேடுதான். ஆனா அந்த பக்கம் போக்குவரத்து கிடையாதா? இருக்கா? இல்ல ஓகே ஓகே. எல்லாம் இங்க கீழே இருக்கு. நம்மளே கிட்டத்தட்ட கீழே இறங்கணும் இல்லைங்களா? கீழே போகணுங்க. நம்ம வண்டியே இந்த இடத்துல ரொம்ப கீழே இருக்கு இந்த இடத்துல. ஆனா ஃபுல்லாவே தோட்டம் தான், விவசாயம் தான். ஓ, இந்த வழியில் தான் அம்மா சொன்னாங்களா? ஓ, இந்த வழியில போனா வந்து இந்த கோழிக்கரை ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல. ஓ, ஆனா அவங்க வந்தது இப்ப சொன்னா இந்த வழிங்களா? அம்மா சொன்னது இந்த வழிங்களா? இந்த வழியில வந்து இப்போ ஒத்தையா வந்திருக்காங்க. இந்த வழியில அப்பா தைரியம் தாங்க.